விரைவு செய்திகள் நவம்பர் 8ஆம் தேதி முதல் மத்திய அரசு அலுவலகங்களில் பயோமெட்ரிக் முறையிலான வருகை பதிவேட்டை மீண்டும் தொடங்க பணியாளர் நலச்சங்கம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில் பயோமெட்ரிக் கருவிகளில் ரேகையை பதிவு செய்வதற்கு முன்பும் பின்பும் சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தப்படுத்த வலியுறுத்தப்பட்டுள்ளது. தேவை ஏற்படின் அலுவலகங்களில் கூடுதல் பயோமெட்ரிக் கருவிகளை பயன்படுத்தவும் கட்டுப்பாடுகள் பின்பற்றப்படுவதை துறைசார் தலைவர்கள் உறுதிப்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக ஓராண்டிற்கு மேலாக பயோமெட்ரிக் கருவிகளின் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அவற்றை பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. ஆந்திர மாநிலம் நகரியில் கபடி போட்டியை தொடங்கி வைத்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ ரோஜா வீரர்களுடன் சேர்ந்து சிறிது நேரம் கபடி விளையாடினார். நகரியில் உள்ள அரசு கல்லூரி மைதானத்தில் ரோஜா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் கபடி போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது. 15 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த போட்டியை ரோஜாவும் அவருடைய கணவர் செல்வமணியும் தொடங்கி வைத்தனர். அதன் பிறகு வீரர்களின் கோரிக்கையை ஏற்று ரோஜாவும் கணவர் செல்வமணியும் எதிரெதிர் அணியில் பங்கேற்று கபடி விளையாடினர். தீபாவளி பண்டிகைக்கு மறுநாள் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. வரும் 4ஆம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படவுள்ள நிலையில் அதற்கு மறுநாள் விடுமுறை அளித்தால் 4 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்கும் என பல்வேறு தரப்பில் இருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன. இந்நிலையில் தீபாவளியை கொண்டாட வெளியூர் செல்பவர்களின் வசதியை கணக்கில் கொண்டு வரும் 5ஆம் தேதியும் விடுமுறை அளித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் வரும் வியாழன் தொடங்கி 4 நாட்களுக்கு தொடர் விடுமுறையாக அமைந்துள்ளதால் சொந்த ஊர்களுக்கு செல்வோர் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். உற்பத்தி குறைவு காரணமாக நாமக்கல்லில் முட்டை விலை மேலும் 10 காசுகள் உயர்ந்துள்ளது. அசைவம் சாப்பிடுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளதால் முட்டையின் தேவையும் உயர்ந்துள்ளது. முட்டை விலை கடந்த 2 நாட்களில் 20 காசுகள் உயர்ந்துள்ளது. முட்டை விலை நிர்ணயம் செய்வது தொடர்பாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. இதில் முட்டை பண்ணை கொள்முதல் விலை 4.55 ரூபாய் காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் முட்டை விலை மேலும் அதிகரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கோவேக்சின் தடுப்பூசி செலுத்தியவர்கள் எந்தவித கட்டுப்பாடும் இன்றி ஆஸ்திரேலியாவிற்கு பயணம் செய்ய அந்நாட்டு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் தரம் ஆகியவற்றை ஆய்வு செய்த ஆஸ்திரேலிய அரசு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கோவேக்சினை செலுத்திக் கொண்டு அங்கு வர அனுமதி அளித்துள்ளது. இதேபோன்று சீனாவின் விபிஐபிபி கோவி தடுப்பூசியையும் ஆஸ்திரேலிய அரசு அங்கீகரித்துள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து ஆஸ்திரேலியாவிற்கு செல்லும் மாணவர்கள் மற்றும் பல்துறை ஊழியர்கள் கட்டாய தனிமைப்படுத்துதலிலிருந்து விடுபட்டுள்ளனர். பயண கட்டுப்பாடுகளால் பல நாடுகளில் சிக்கியுள்ள ஆஸ்திரேலியர்களும் எந்தவித முன் அனுமதியுமின்றி மீண்டும் நாடு திரும்பும் சூழல் உருவாகியுள்ளது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தமாட 8 மாதத்திற்கு பிறகு பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலால் 8 மாதங்களுக்கு முன்பு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதனை விலக்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனால் ராமநாத சுவாமி கோயிலில் உள்ள 22 புண்ணிய தீர்த்தங்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தீர்த்தமாடி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் திருமண வீட்டில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் உயிரிழந்தனர். நங்கர்கார் மாகாணத்தில் நடைபெற்ற திருமணத்தில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றதை கண்டித்து இந்த துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. திருமண வீட்டிற்குள் நுழைந்த 3 பேர் அங்கிருந்த ஒலிபெருக்கிகளை அடித்து நொறுக்கியுள்ளனர். இதை தட்டிக்கேட்டவர்களுடன் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அந்த மர்மநபர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 3 உயிரிழந்த நிலையில் 10 பேர் காயமடைந்தனர். கடந்த 1996 தாலிபான்கள் ஆட்சி நடைபெற்ற போது ஆப்கானிஸ்தானில் இசை நிகழ்ச்சி நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. தாக்குதல் நடத்தியவர்கள் தாலிபான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என கருதப்பட்ட நிலையில் அதனை மறுத்துள்ள தாலிபான்கள் தாக்குதல் நடத்தியவர்களில் இருவரை கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்க வேண்டிய நிதியினை உடனடியாக விடுவிக்குமாறு பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பண்டிகை காலத்தினை கருத்தில் கொண்டு ஊதியம் வழங்கிட ஏதுவாக உடனடியாக நிதியை ஒதுக்க கோரிக்கை விடுத்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் தமிழகத்திற்கு விடுவிக்கப்பட்ட 3524 கோடி ரூபாயை முழுமையாக பயன்படுத்தியுள்ளதாகவும் கூடுதல் நிதியின்றி 1178 கோடி ரூபாய் அளவிற்கான ஊதியம் நிலுவையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஊதியம் வழங்காததால் பல ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்கள் சிரமத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் கார் மீது லாரி மோதி விபத்தில் புதுமண தம்பதியினர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர்.
பெருங்குளத்தூரை சேர்ந்த அரசு பெண் மருத்துவர் கார்த்திகாவுக்கும் அரக்கோணத்தை சேர்ந்த மருந்து விநியோகஸ்தரான மனோஜ்குமாருக்கும் கடந்த 28ஆம் தேதி திருமணம் முடிந்தது. இதையடுத்து புதுமண தம்பதியில் மாப்பிள்ளை வீட்டிற்கு மறுவீடு சென்ற போது திருவள்ளூர் மாவட்டம் கூவம் கிராமத்தில் சிமெண்ட் கலவை இயந்திரத்தை ஏற்றி வந்த லாரி கட்டுப்பாட்டு இழந்து தம்பதியில் பயணித்த காரின் மீது மோதியது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே இருவரும் உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.